उपवीतिनमुर्ध्वपुण्ड्रवन्तम् सजगत्पुण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमेडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्तु गुरुपरम्पराये नमः. इभो उभयलिङ्गाधिकरणत्र इदपर्यन्तम् प्रकृत एतावत्त्वम् हि प्रतिरेधति ततो ब्रवीति च பூஜக அப்படிங்கிற சூத்திரத்தினால அழல் இவ்வளவுதான் பிரம்மம் அப்படின்னு எதை சொல்றாலோ அததான் நிஷேதிக்கிறது உபனிஷத்து. சொன்னதையே திரும்ப நிஷேதிக்கல. பகவான் இப்படிப்பட்ட குணதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குணங்களே இல்லை அப்படின்னு சொன்னா அது தோஷம். அது இங்க சொல்லப்படல. வேற என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்க, இதைக் காட்டிலும் இன்னும் நிறைய திருக்கல்யாண குணங்களை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றதெல்லாம் தான் இங்க இருக்குன்னு சாதிச்ச. அதன் பேர்ல அவ கேட்டா பிரத்யக்ஷத்தினால சத்து தான கிரகிக்கப்படுறது. அப்ப சன்மாத்திர கிராகி பிரத்யக்ஷம்னு சொல்லிட்டாக்க இந்த மாதிரி இதுவே இல்லையே, பிரம்மத்துக்கு உபயலிங்கம்னா சொல்ல முடியாதே அப்படின்னு அவ கேட்டா. அதற்கு ததவியக்தமாகி அப்படின்னு சொன்னான். அது அவ்யக்தம், அதாவது பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்னால பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியாது, சாஸ்திரத்தினாலேயே அறிந்து கொள்ள முடியும். நசந்திரசே திருஷ்டதி ரூபமஸ்யா வசனங்களை சொல்லி சாதிச்சுட்டார். அப்படியானாக்க பகவானை அறிவது எப்படி, அவனை தெரிஞ்சிக்கிறது, அவனை சாட்சாத்கரிக்கிறது, அதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம் இப்ப சொல்ல போறார். அபிசம்ராதனே பிரத்யக்ஷானுமானாபியாம் அப்படின்ட்டு சமாதானம் சொல்றேன். அவனை பகவானை நேர பார்க்க முடியும் அப்படின்னா அது எப்படி அப்படின்னாக்க, அபிசம்ராதனே சம்ராதனம், சம்ராதனம்னா என்ன அர்த்தம், அவனை பிரீதிப்படுத்தக்கூடிய உபாசனம் தியானம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பக்தி, நாம வந்து எம்பெருமானிடத்தில் பக்தி பண்ணினாக்க அவன் ரொம்ப ஆனந்தம் அடைகிறான். அதனால அவன் தன்னுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தையும் திவ்யமங்கல விக்கிரகத்தையும் நமக்கு சர்வார்த்தனா அனுகிரகிக்கிறான். எவ்வளவு வேணுமோ என்ன அனுபவிச்சுக்கோ அப்படின்னு வந்து அவன் கஷ்டப்படுறான். அர்ஜுனன் அவனுக்கு ஸ்ரீவஸ்வரூபத்தை அனுகிரகிச்ச, ஏன்னாக நீ வந்து எனக்கு ரொம்ப வேண்டியவன், நீ அசூயையற்றவன், தத்துவஞானத்துல ஈடுபாட்டோட இருக்கிறவன், அதனால உனக்கு நான் இதெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னுட்டு ஸ்ரீவஸ்வரூபத்தை அனுகிரகிக்கிறார். காரணம் அவன் பரம பக்தனா எம்பெருமான்கிட்ட இருக்கான். அதனால பக்தி இருந்தாதான் எம்பெருமானை அறிய முடியும், சாட்சாத்கரிக்க முடியும், அடைய முடியும், அவனுடைய திவ்யாத்ம சுரூபத்தையும் திவ்யமங்கல விக்கிரகத்தையும் திவ்ய கல்யாண குணங்களையும் அனுபவிக்க முடியும். அதனால அபிசம்ராதனே அந்த தியானத்துலதான் அந்த உபாசனத்துலதான் அவனை பிரீதிப்படுத்துகிற பக்தி ரூபத்தை அடைந்த சம்ராதனே அந்த உபாசனமாகிற தியானம், அதனாலத்தான் அவனை பார்க்க முடியும். இது எப்படின்னாக்கா பிரத்யக்ஷ அனுமானாபியாம் ஸ்ருதிகள் சொல்றது, ஸ்மிருதிகளும் சொல்றது. அங்க வாக்கியம் முண்டகோபுரத்திலே இருக்கு, கடோபுரத்திலையும் இருக்கு. நாயமாத்தா பிரவச்சனேன லப்யா ந பகுணா ஸ்ருதேன யமேவ ஏஷ விருணதே தேன லப்யா தஸ்யேஷ ஆத்மா விவருணதே தனும் ஸ்வாம். வெறும் பாடம் சொல்றேன், அதனால பகவான் அடைய முடியுமா, முடியாது. ந மேதையா, எனக்கு மேதாவித்தனம் இருக்கு அதனால அடைய முடியுமான்னு, அதுவும் முடியாது. சரி நிறைய படிச்சிருக்கனே அதனால முடியுமான்னு, நான் பகுனா சுதையின திரும்பவும் மன்னனமோ, அதாவது பிரவச்சனம்னா மன்னனம்னு அர்த்தம், சிந்தனை பண்றதுன்னு அர்த்தம். சிந்தனை பண்றது ரெண்டு விதம், அதாவது பகவான பிரீதியா சிந்தனம் பண்றது ஒரு விதம், அதே பகவான துவேஷத்தினால சிந்தனம் பண்றது இன்னொரு விதம். அல்லது ஒண்ணுமே உபயோகம் இல்லாம பிரீதியும் கிடையாது துவேஷையும் துவேஷமும் கிடையாது, அனுபயாள் அப்படிங்கிற எம்பெருமானார், அதாவது பகவத் பக்தாள் பிரதம வர்க்கத்துல இருப்பா,
பகவத் துவேஷிகள் இருக்காளே அவ ரெண்டாவது இது. மூணாவது உதாசீனாள் அப்படின்னு சாதிக்கிறார், அனுபயாள் அப்படின்னு. பிரீத்தியும் கிடையாது துவேஷமும் கிடையாது. லோகத்துல சாமானிய ஜனங்கள் பகவானே நினைக்கிறது இல்ல, அப்படியே நினைச்சா கூட கையை கூட கூப்பிட மாட்டா. அவளை திருணவத்கரிக்க வேணும் அப்படின்னு சொல்ற. திருணம் வந்து பாஷ்யக்காரருடைய உபதேசம், சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல சாதிக்கும் பொழுது இத வந்து அவள்னா திருணவத்கரிக்கணும். ஒரு புள்ளெல்லாம் பார்த்தா நம்ம மதிப்போமா? அந்த மாதிரி அவளை திரும்பி பார்க்காம போயிடணும் அப்படின்னு அங்க சாதிச்சிருக்க. ஆகையினால இத மாதிரி மன வெறும் மனநம், வெறும் சிந்தனை எல்லாம் உபயோகப்படாது, பிரீதி ரூபமான சிந்தனம், பிரீதி ரூபமான சிந்தனம் தான் முக்கியம். அந்த மாதிரி வெறும் இதனால இல்லையே இல்லை, வெறும் மேதை மேதையினாக்க இந்த இடத்துல தியானம் அப்படின்னு அர்த்தம் பண்றார். அத மாதிரி பலவிதமாக உபதேசம் தான் வாங்கிட்டே இருக்கான். எவ்வளவோ பேரு உபதேசம் வாங்கிக்கிறார், நிறைய சாஸ்திரங்கள் வாசிக்கிறார். சுவாமி அவைகள் எல்லாம் சுமையான கல்விகள் அப்படிங்கிற வேதிகன், சுமையான கல்விகள். அதாவது எது உபாதேயமோ அதை நாம கிரகிச்சுக்கணும், எது நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் கேட்டு என்ன பிரயோஜனம்? பகவான் சொல்றான், இப்படிப்பட்ட உபாசகனை அடையிறது ரொம்ப கஷ்டம். இப்படிப்பட்ட உபாசகன் எனக்கு கிடைக்கிறானே அவனை நான் விடுவேனா அப்படிங்கிற பெருமாள். அதனால இப்படி பிரீதி ரூபமா பண்ண, பிரீதி ரூபத்தை அடைந்த பக்தி ஆகிற உபாசனம், அந்த உபாசனத்தை யார் அனுஷ்டிக்கிறாளோ அவளாலேயே பெருமாளை சாட்சாத்காரம் பண்ண முடியும், அடைய முடியும், அனுபவிக்க முடியும்னுட்டு ஸ்ருதி சொல்றது. அந்த மாதிரி அனுமானம், அனுமானம்னா ஸ்மிருதி. பெருமாளே சொல்ற, நாகம் வேதைர் ந தபச நதானேன நேஜ்ஜயா பக்தியா துணன்யா சக்கியா ஆமேவம் விதோர்ஜுனா ஞாத்தும் திரட்டும் ச தத்துவேன பிரவேட்டும் ச பரந்தப அப்படின்னு சாதிக்கிறார். வெறும் வேதாத்தியனம் பண்ணிட்டோம் அதனால நமக்கு ஞானம் வருமா? தபஸ் பண்றான் ஞானம் வருமா? தானம் பண்றான் ஞானம் வருமா? நானும் ஆராதனை பண்றேன்ட்டு வேட்டையை வச்சு நான் தடுத்துட்டு பிரமாண கிருஷ்ணன் சொல்றேன், அது தப்பு இல்லை. ஆனால் ரீதியா எங்க பிரமாணம் செய்யாம நான் சாப்பிட மாட்டேன், எங்க பிரமாணம் ஒரு நாளாவது பார்க்கணுமே. அடியன் வந்து இப்ப எல்லாம் எந்த கோயிலுக்கும் போறது இல்லை, காஞ்சிபுரத்துக்கு போனா தேவ பெருமாள் வீதியில இருந்து சேர்த்து விடுவேன். இப்போ அடியனை பொறுத்த பிரியா நம்ம சால கிராம மூர்த்திகளே ஸ்ரீரங்க பெருமாள் திருவேங்கனுடையான் நம்ம தேவ பெருமாள் எல்லாம் நம்ம சால கிராம மூர்த்திகள் தான். முன்னாடி சாராவளி சொல்லச்ச ஒரு விஷயம் ஒருத்தர் சொன்னேன் கிட்ட, அதை அப்படியே சாராவளி உபன்யாசர் எனக்கு ஞாபகிச்சேன். அதாவது இந்த குரானா வந்தப்போ எல்லா கோயிலையும் சாச்சிட்டா, பக்தாலனா வரவே முடியல, பெருமாளை எந்த கோயிலும் போய் சேவிக்க முடியல. அப்படி இருக்கச்ச பத்மஸ்ரீ வாசுதேவன் மதுரையில இருக்க ப்ரொஃபஸரா இருந்தவர், அவர் வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கினவர், ஆண்டவன் ஆசிரமத்து சிஷ்யர், நம்மகிட்ட ரொம்ப பிரீதியா இருக்கிறவர். அவர் போர் பண்ணி சொன்னார், இப்போ எல்லாருமே என்ன எடுத்துனாக்கா கோயிலுக்கு போக முடியல, பெருமாளுக்கு பக்தர்கள் இல்லாம இருக்க முடியல. அதனால பெருமாள் என்ன பண்ணேரா, எல்லாராத்து சால கிராம மூர்த்திகள்ல போய் உட்காந்துட்டேரோம். எல்லா திவ்யதேசத்து எம்பெருமான்களும் எல்லாராத்து சால கிராம மூர்த்திகள்ல போய் எழுட்டார். அதனால அத்தனை பேரும் ஒரே இடத்துல எல்லா திவ்யதேசத்து எம்பெருமானையும் சேவி சென்றிருக்கா. இப்போ புராணா வந்த புண்ணியம் அது அப்படின்னு அழகா அவர் சொன்னார். அது மாதிரி நான் அடியனை பொறுத்தவரையும் அவ்வளவுதான், எந்த கோயிலுக்கும் போகாட்டாலும் பரவாயில்ல, நம்ம மாத்து பிரமாணம் நான் சேவிக்கிறனை காத்தால வேலையில ஆராதனை பண்ணணும்னு பாக்குறேன். ஆராதனை பண்றதுலாம் ஒன்னும் கிடையாது, வெறும் அத்தியம் பாத்தியம் ஆச்சனும் சர்வோத்திரமஞ்சனம் பண்ணிட்டு ஒரு இது கற்பூரத்தி தூபம் சமர்ப்பிச்சிடுறோம், அதுக்கப்புறம் ஏதோ பிரசாதம் சமர்ப்பிக்கிறோம், அதை பண்ணி கொடுக்குறா அதை சமர்ப்பிக்கிறோம், அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன் அவ்வளவுதான். ஆனால் அந்த பெருமாளுடைய திருமுகத்துல அடியன் முழிச்சுட்டணும் இல்லையோ, இதை காட்டு வேற என்ன வேணும்? பரமபக்தன் இல்ல, ஆனா இந்த பெருமாள் திருமேனியை சேவிக்கிறதுன்றது நமக்கு பாக்கியமா இருக்கு. அதனால பக்தியோட பெருமாளுக்கு ஆராதனை பண்ணணும். நச இஜ்ஜியா ஆராதனம் பண்ணல, ஆராதனம் யாகம் இஜ்ஜியன்னா யாகம், யாகம் பண்றது அது ஆராதனம் பிரீதியா பண்ணலாம், யாகமும் பிரீதியா பண்ணுங்க, வெறுமே கர்மட்டனா பண்றது வேண்டியது இல்லை. பின்ன எப்படிதான் அடைய முடியும்? பக்தியாது அனன்யா சக்தியா அகம் ஏவம் விதோர்ஜுனா அப்படிங்கிற
பக்தியினால மாத்திரம்தான், வேற எதனாலே இல்லை. அந்த பக்தி வேற எந்த அனன்ய பிரயோஜனமான பக்தி இருக்கு பாருங்கோ, அதனாலதான் பகவானை நாம் அறிந்து கொள்ள முடியும், அடைய முடியும், அனுபவிக்க முடியும். ஞாதம் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டஞ்ச பரந்தப அப்படின்னு சொல்லிக்கிறார். அதனால இந்த சம்ராதனம் அதிசம்ராதனே பிரீதி ரூபமான பக்தி உபாசனம், அதனால்தான் எம்பெருமானை அடைய முடியும், காண முடியும். மற்றபடி பிரத்யக்ஷத்தினால சன்மாத்திர கிராகி பிரம்மத்தை அதுவே கிரகிக்கிறது அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறு, அது கிடையாது அப்படின்றத இந்த சூத்திரத்தினால சுவாமி பாஷ்யகாரரும் சரி சூத்திரகாரரும் சரி சாதிக்கிறார். இத இப்போ தீபத்துல சேவிச்சோம்னாக்க நமக்கு அது சுலபமா புரியும், அது சேவிக்கணும் அப்படின்னு. அபிசம்ராதனே பிரத்யக்ஷானுமானாபியாம் அபிச்ச சம்ராதனே ஏவ உபலப்யதே. சம்ராதனே, சம்ராதனம்னா என்ன அர்த்தம்? சம்யக் பிரீதியுக்தம் பஜனம் உபாசனம் பக்தி. ரொம்ப நல்லா பிரீதியா இருக்கணும். பிரீதிங்கிறது எல்லாருக்கும் பிரீதி தான் இருக்குது. எனக்கு என் பிரீத்தியை கண்டா பிரீதி, பேரனை கண்டா பிரீதி, அது மாதிரி என் பொண்ணை கண்டா பிரீதி, எங்க குடும்பத்தை கண்டா பிரீதி, எல்லாம் தான் இருக்கு நமக்கு பிரீதின்றது. அந்த பிரீதிக்கு எல்லாம் பேரு ரத்த சம்பந்தம் தான், ஒரு பாசம். பாசம்னா பந்தம்னு அர்த்தம். அது கயத்தால கட்டி வச்சிருக்கிறது. அந்த பந்தத்துல இருக்கிறதுனாலதான் நம்மளால பெருமாள் கிட்ட முழுமையா ஈடுபட முடியல. பெருமாளை கையை கூப்பிச்சே கூட என் குழந்தை நன்னா இருக்கணும், என் மாப்பிள்ளை நன்னா இருக்கணும், என் பேரப்பேத்தி நன்னா இருக்கணும், அந்த சிந்தனைகள் நமக்கு போறது. அதனால அந்த மாதிரி பிரீதி இங்க தேவையில்லை. அதனால சம்யக் பிரீதி யுக்தம் பஜனம் அடைதல், அவனையே நினைச்சுட்டு இருக்கிறது பக்தி. ஒரு க்ஷணம் கூட அவனை நினைக்காம இருக்கக்கூடாது, அது உபாசனம். அப்படிப்பட்ட சம்ராதனையே உபலப்யதே. அந்த சம்ராதனம் உபாசனம் பிரீதி ரூபா ரூபாபன்னமான பக்தி, அதுலதான் எம்பெருமானை அடைய முடியும். உபாசன ரூப தத் பிரீணனேன வினா கேனாபி நோபலப்யதே. உபாசனமாகிற அவனை அவனை பிரீதி பண்றது இருக்குதே, அது இல்லாம வேற எதனாலையும் அவன் அடைய முடியாது. கேனாபி நோபலப்யதே, வேற எந்த இதனாலையும் காரியத்தினாலையும் அவன் அடையவே முடியாது. இது பிரத்யக்ஷமானாபியம் ஸ்ருதி ஸ்மிருதிபியம். ஸ்ருதி என்ன, ஸ்மிருதி என்ன, இவைகள்னால அவகமியதே அறிந்து கொள்ளப்படுகிறது. எங்க சொன்னமே நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுணா ஸ்ருதேன யமேவ ஏஷ வர்ணதே. யமேவ எந்த உபாசகனை ஏஷக இந்த பரமாத்மா விருணத்தை வரிக்கிறானோ தேன லப்யா அந்த உபாசகனால அடைய தகுந்தவன் அவன். இது ஸ்ருதி பிரமாணம். இது கடவுபுரிஷத்து முண்டகோபுரிஷத்து அதெல்லாம் இருக்கு. அத மாதிரி நாகம் வேதைர் ந தபசா நதானேன நசேத்யா பக்தியா துவனன்யா சக்தியா அகமேவம் விதோர்ஜுனா. நான் அப்படிப்பட்டவன், பக்தியினாலதான் என் அடைய முடியும். பகவானே சொல்லிட்டு போயிட்டான், வெறுமா அத்தியனம் பண்ணிட்டேன் அல்லது நான் தபஸ் பண்றேன் தானம் பண்றேன் யாகம் பண்றேன் அதுக்கெல்லாம் மயங்கவே மாட்டான். பக்தி வந்தா போரும். பத்துடை அரியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன் அப்படிங்கிற நம்மாழ்வார். பக்தி யாருக்கு இருக்கோ அவளுக்கு எளியவன் பரம சுலபனா ஆழ்வான் எம்பெருமான். அதே மீதி பிறர்களுக்கு அரிய வித்தகன், வேற யாராலும் மீதி மனுஷா இருக்காளே அவளால அறியவே முடியாது, அறியவே அது முடியாதது. அதனால இதுதான் முக்கியம். அது அதனால பக்தி தான் முக்கியமே தவிர்த்து வெறும் சடங்குகள் முக்கியம் இல்ல. ஆகையினால இந்த மாதிரி யாகம் பண்றேன் தானம் பண்றேன்னா கிடையாது. பகவத்கீதையில 18 அத்தியாயத்துல சாத்விக தானம் இருக்கு, சாத்விக யாகம் இருக்கு, சாத்விக தபசெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்ற இருக்குது. அதே ராஜசமாகவோ தாமசமாகவோ பண்ணான்னு வச்சுக்கோங்கோ, அதனால என்ன பிரயோஜனம்? அதாவது டம்பம் என்ன எல்லாரும் கொண்டாடணும், நான் 4 பேர் சாதம் போடுறேன், 4 பேர் நான் சாதம் போடுறேன், 4 பேர் நான் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்கோ, அப்போ அது டம்பத்துக்கு தானே நான் பண்றதை ஆயிடுறது, அது கூடாது.
வந்து இப்ப பரோட்ச குணவாதஸ்யாதுன்னு நம்மள ஸ்தோத்திரம் பண்றது நேரம் யாருமே ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம். நம்ம தோட்டத்தை நேரம் சொன்னாலே போறோம், நீர் நல்லவர், நீர் மகா புத்திசாலி அப்படி அப்படி நம்மகிட்ட சொல்லிட்டோம். அண்ணன்டா போய் இன்னொருத்த வைக்கிறத காட்டிலும் நேருக்கு நேரா தோஷத்தை சொல்லுங்கோ, குணத்தை அண்ணன் போய் சொல்லட்டும், குணத்தை அண்ணன் சொல்லட்டும், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் என்ன பண்ணுறது. அது மாதிரி தன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னுட்டு யார யாகம் இத்தியாதிகள் எல்லாம் பண்றாளோ, தானம் யாகம் ஹோமம் எல்லாம் பண்றாளோ, அவள் எல்லாம் ராஜசாலி, ரஜோகுணத்தினால அவள் எல்லாம் அப்படி பண்றான்ட்டு பெருமாள் சபிக்கிறார். சாத்திகன்னாக்க வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாது, அவனுக்கு வேண்டியது என்ன, ஏதோ ஒண்ணு கொடுத்துடணும், யாராவது சந்தோஷப்படணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கணும். நான் கொடுத்தேன் அப்படின்னு தெரியணும்ன்றது இல்லை. அதனால தாமசம் இன்னும் மோகம், அதனால தாமசம் கூடாது, ராஜசம் கூடாது. அதனால பக்தியா துணன்யால் அத்தியாகம், எதையுமே எதிர்பார்க்காம பகவானே கதின்னு இருக்கானே, பிரயோகி ஞானினோ அத்தியர்த்தம். அவெல்லாம் உதராறாள், அவ என்ன பண்றா, உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் என்கிட்ட சமர்ப்பிச்சுடுறா, என்ன தவிர்த்து அவளுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவா உபாசகாள். அந்த உபாசகால் தான் எனக்கு வசதினு பெருமாள் சொல்றாரு. அதனால அப்படி பக்தியா துணன்யா சக்கியா இதுஹி ஸ்ருதி ஸ்மிருதி, ஸ்ருதியும் ஸ்மிருதியும் அப்படித்தானே சொல்றது. ஆகையினால அத்த கேனாபி பிரமாணேன அனபிவியக்தூபத்வா பிரம்மணா, பிரத்யக்ஷத்தினால சன்மாத்திரத்தை கிரகிச்சுக்க முடியும், பிரமத்தை அறிய முடியும். இந்த மாதிரிலாம் நீ சொன்னையே அது தப்பு, இந்த மாதிரி பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்னால அபிவியக்த சுரூபம் இல்லை பிரம்மத்தை, அது அனபிவியக்த சுரூபமா தான் அது, வெளியே வெளிப்படாது. அது எந்த பிரமாணத்தை கொண்டு வந்தாலும் கிட்ட வரவே மாட்டார் பெருமாள். அதனால பிரமாணியின அனபிவியக்த சுரூபத்துவம், அபிவியக்தன்னு வெளிப்படுறது, அனபிவியக்தன்னு வெளிப்படாதது, அவனுடைய சுரூபம் அனபிவியக்தம் அப்படி விடுறது பிரம்மத்துக்கு. அதனால தேவாவ பிரம்மணோ ரூபே அப்படின்னு வாக்கியம் பார்த்தோம், மூர்த்தம் செய்வா மூர்த்தம் சே அப்படின்னு. அதனால இது இத்தியாசினா பிரம்மணஹா பிரகாரத்தையா உபதிஷ்டம் ஜெகதீஸ்வரியம், இந்த ஜெகத் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம்னா விபூதின்னு அர்த்தம், பிரம்மனுடைய விபூதிகள் இவைகள் அனைத்துமே மூர்த்தமோ அமூர்த்தமோ எல்லாமே, அதாவது சூக்ம பிரபஞ்சமோ ஸ்தூல பிரபஞ்சமோ, கண்ணுக்கு தெரியற பிரபஞ்சம் தெரியாத பிரபஞ்சம் எல்லாமே அவனுடைய விபூதி ஐஸ்வர்யம். அதனால அதெல்லாம் அவனுக்கு பிரகாரமா இருக்கு, சேகரமா இருக்குது. பிரகாரத்தையா உபதிஷ்டம் ஜெகதைஸ்வர்யம் நேதி நேதி இது ந நிஷித்தியதே ந அப்படின்னு சொல்லி தருது, இல்ல இல்லைன்னு இல்ல இல்லைன்னு சொல்லி அதை நிஷேதிக்கவே இல்லை. கிந்து பிரகிருத இயத்தா மாத்திரம் நிஷித்தியதே, பிரகிருத இயத்தா இவ்வளவுதான் இருக்குதுன்னு நினைக்காத. பெருமாள் சொல்ற நாம் தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தபா அப்படிங்கிற பெருமாள் பிரதா அத்தியாயத்துல, என்னுடைய விபூதிக்கு முடிவே கிடையாதே, அந்தோஸ்தி முடிவே இல்லை, அதை போய் நீ வந்து எனக்கு சொல்லுன்னு சொல்ற, ஏதோ முக்கியமானதை உண்டி உனக்கு சொல்றேன், நான் எல்லாத்தையும் என்னாலையும் சொல்ல முடியாதுன்றான் பகவான். அப்படிப்பட்ட விபூதிகள் அவனுக்கு. ஆகையினால நேது நேதி இதுன்னு நிஷித்தியதே, இந்த பிரகிருத இயத்தா மாத்திரம் நிஷித்தியதே, இவ்வளவு அப்படின்னு சொன்னாக்க அது தப்பு. அதனாலதான் அவிஜ்ஞாதம் விஜானதாம், விஜ்ஞாதம் அவிஜானதாம் அப்படின்னு சொல்றது உபநிஷத்து. அதுக்கெல்லாம் அர்த்தம் பண்றக்கார் பாஷக்காரர், அதாவது எனக்கு பிரம்மன் தெரிஞ்சு கொடுத்து அப்படின்னு ஒருத்தன் சொன்னாலும் வச்சுக்கோங்கோ, அவனுக்கு தெரியலேன்னு அர்த்தம் அவிஜாதம். அதே விஜாதம் அபிஜானதம், எனக்கு பிரம்மமே தெரியல, பிரம்மத்தை என்னால் அறிந்து கொள்ள முடியலன்னு சொன்னாக்கா அவனுக்கு தான் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டான் அப்படின்னு அர்த்தமா, பிரம்மத்தை தெரிஞ்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லாம் பிரமாணம் சேவிக்கிறவன் அத்தியாபக கோஷ்டி பின்னாடி போறது, பின்னாடி வேற கோஷ்டி வருது, ஏன் அது அத்தியாபக கோஷ்டி முன்னாடி திருப்பி போடக்கூடாதோ, வேதம் முன்னாடி போட்டமே, பிரபந்தம் பின்னாடி வரட்டுமே அப்படின்னா அது இல்ல. அத்தியாபக கோஷ்டின்றது பக்தியினால வந்தது, அதாவது ஆழ்வார் சிவசக்திகள்லாம் பக்தியினால பெருமாளை பத்தி பாடினது, ஆகையினால பெருமாளாவா நேர சேவிச்சுட்டாவா
எல்லா ஆழ்வார்களும் முன்னாடி பெருமாள் வந்து நிக்கிற நம்மாழ்வார் சாதிக்கிறார் சேவை செய்யறான் பெருமாள் 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 முன்னாடி வந்து நிக்கிற சேவைக்கு சேவைக்கு நீ போயே அப்படின்னு பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் நான் போக மாட்டேன் முன்னாடிதான் இருப்பேன் அப்படின்றான் எப்பேற்பட்ட பக்தி எல்லாரும் நான் என்ன சொல்லி நினைப்பேன் தெரியலையே ஞாபகமே வரமாட்டேன்றதை பெருமாள் நாம கஷ்டப்படுவோம் அவரும் என் சொல்லி மறப்பணும் மறக்கணும்னு பார்த்தா கூட என்னால முடியலையே நான் என்ன என்ன சொல்லி மறப்பேன் அப்படிங்கிறார் பக்தியினால வந்ததுனால அவள்லாம் அத்தியாபகாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாளாம் பக்தி பண்ணுங்கோ பக்தி பண்ணினாக்கா பெருமாள் சாட்சாத் கரிச்சிடுவான் அவனை நீரை நம்மளால சேவிக்க முடியும் அதனால பக்தி பண்ணுங்கோன்றது நாங்க ஜெயிச்சுட்டோம் பார் அப்படின்னு அத்தியாபக கோஷ்டி முன்னாடி ஜெயகோஷம் பண்ணிட்டு போறாளாம் அவங்க அதே வேதம் பிராப்திய மனசாத்து பின்னாடி வந்துன்றது காரணம் அது பக்தியினால வரலாது வேதாங்கிறது நித்தியமானது அபௌருஷயமானது ஒத்தரால எழுதப்படாதது அது பக்தியினால வரல அது சுரூபதாக அது இருக்குது நிச்சயமா ஆதரனால இன்னி பரியந்தம் பெருமாள் கிளம்பிட்டாருன்னா பின்னாடி தேடிண்டே இருக்கிறதாம் இன்னி வரையும் அதனாலதான் ஹரிஹோன்னு ஆரம்பிச்சுதான் செய்வோங்கோ பெருமாள் திருப்பி உள்ள எழுந்தொள்ற பரியந்தம் வேதம் பின்னாடியே வந்துட்டு இருக்குது சீமாப்பட்டர் காஞ்சிபுரத்துல ஒரு வாட்டி சாதிச்சார் இந்த வேதபாராயணம் காஞ்சிபுரத்துல ட்ரஸ்ட் இருக்கும் இல்லையோ அது ஆரம்பிச்சு 50 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றது 20-25 வருஷம் முன்னாடி 50 வருஷம் ஆச்சுன்னுட்டு அதுக்கு ஒரு விழா மாதிரி நடத்தினான் அப்போ எங்க மாமனார் சுவாமி சின்ன மாமனார் சுவாமி இப்பெல்லாம் கிட்டத்தட்ட 70-75 வருஷம் பெருமாள் கைங்கரியம் பண்ணுவா அவெல்லாம் 50 வருஷம் முடிச்சவாளுக்கெல்லாம் மோதிரம் போட்ட அப்ப சீமாப்பட்டர் சாச்ச பெருமாள் வந்து காஞ்சிபுரத்துல பார்த்தா தெரியும் எல்லாரும் சேவிச்சிருப்பீங்க நீங்கள்லாம் வாகனத்துல எழுந்துள்ள அந்த வெங்கடாமண்டபுரியும் எழுந்துள்ள விட்டு திரும்ப எழுந்துள்ள திரும்ப வேன் முடிஞ்ச உடனே அது நினைச்சாக்கா நேரா போய் வாகன மண்டபத்துல போய் அப்படியே திருப்பி இருப்பே இது பண்ணி எழுந்து விடலாம் ஆனா அவ்வளவு தூரம் கோபுரவாசல் உள்ள வந்துருவார் வந்துட்டு அப்படி நேர கிழக்க பார்த்து எழுந்துள்ளவர் உள்ள வந்துச்ச திருப்பி அப்படி திரும்பி ரிவர்ஸ்லயே பெருமாள் எழுதுற ரிவர்ஸ்லயே பின்னாடி எழுந்துள்ள பெருமாள் அதுக்கு சீமாப்பட்டர் சாச்ச ஒண்ணும் இல்ல தேவ பெருமாளுக்கு கஷ்டமா நம்ம கலந்துச்ச நம்ம பின்னாடி கோஷ்டிக்கார வந்தாலே வேத கோஷ்டி இன்னி பரியந்தான் அதை என் சேவிச்சுட்டு இருக்கேன் 40 வருஷமா ஒண்ணு வயசானவா இல்லைன்னு சின்ன பசங்க இப்படிதான் வயசானவாழ் சின்ன பசங்களும் தான் பாராயணத்துக்கு வரா அவன் நம்ம கிளம்பச்ச வந்தாலே அவன திரும்பி வந்துட்டாளா இல்லையா அப்படின்னு பாக்கிறதுக்கோசரம் தான் பெருமாள் திரும்பி ரிவர்ஸ்லயே எழுறாரு அப்படின்னு சாச்சர் சீமாப்பட்டர் சுவாமி ஆகையினால பெருமாள் வந்து கிளம்பினாருன்னா வேத கோஷ்டி அது பக்தியினால வரல இன்னைக்கும் தேடிட்டு இருக்குது அது அதனால பக்தியினால ஒன்றிதான் அவனை அறிந்து கொள்ள முடியும் வேற எந்த பிரமாணத்தினாலையும் அறிந்து கொள்ளவே முடியாது அதனால பிரகிருத இயத்தா மாத்திரம் நிஷித்தியதே அப்படின்னு சாதிச்சார் அதன் பேர்ல இன்னொரு விஷயம் சொல்ற இதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கான்னாக்கா இருக்கு எம்பெருமானுக்கு இந்த மாதிரி சுரூபம் இருக்கு ஐஸ்வர்யம் மூர்த்தா மூர்த்த ரூபமான பிரபஞ்சம் தான் உனக்கு ஐஸ்வர்யம் இது கூட பிரம்மத்தினுடைய ரூபம்தான் இது இது இல்லைன்னா சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னாக்கா வாமதேவர் முதலான ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணாலாம் அவ உபாசனம் பண்ணான் உபாசனம் பண்ற சமயத்துல நானே மனுவா இருக்கேன் நானே சூரியன் அப்படின்னா அவ சொல்ற வாமதேவர் முதலான ரிஷிகள்லாம் அந்த மாதிரி அவெல்லாம் சொல்றாரு நானே இது ஒரு சூரியன் நானே மனு அப்படின்னா அவ சொல்ற அந்த மாதிரி எப்படி தெரிஞ்சின்றது நானே நானே எப்படி சொல்லலாம் அவ நானே சொல்றது தப்பு இல்லையா அப்படின்னாக்க நான் என்ன அர்த்தம் இத வந்து சாஸ்திரம் இதுதான் சொல்றது நான் அப்படின்னா எனக்கு ஷரீரியான எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம்
என்னை சரீரமாக உடைய எம்பெருமான், எனக்கு ஆத்மாவான எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அது பரியந்தான் அவளுக்கு ஞானம் இருக்கு. அப்படியாக எனக்கு அவன் ஆத்மான்னு, நான் அவனுக்கு விபூதி, நியாமியம், ஐஸ்வர்யம், நான் வந்து அவனுக்கு இருக்கேன், அவன் எனக்கு அந்தரியாமியா இருக்கான், அவன் நியந்த நான் நியாமியன், அவன் சேஷி நான் சேஷன், அவன் ஆதாரம் நான் ஆதேயம், இதான் சரீர லட்சணம். அந்த மாதிரி சிந்தனை இருக்கு. ஆகையினால அவன் வந்து இத மாதிரி அனுபவிச்சா இதுதான். அது கூட எப்படி அபியாசம், உபாசன ரூபமாகிற ஒரு அபியாசம். அத நிச்சயப்படி பகவானையே நினைச்சு 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 எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையோ, ஆகையினால அவளுக்கு அந்த மாதிரி வந்தது. அதுதான் இந்த கடைசி இந்த 14வது சூத்திரத்தை, கடைசி சூத்திரத்துக்கு முதல் சூத்திரத்தினால பிரகாஷாதி வச்ச அவை சேஷ்யம் பிரகாசஸ்ய கர்மண்யப்யாசாத். பிரகாஷாதிபத்து, பிரகாஷம்னா ஞானம்னு அர்த்தம், ஆதிசப்தத்தினால ஆனந்தம், அதெல்லாம் அர்த்தம், சத்தியத்துவம் ஆனந்தத்துவம் இதெல்லாம். பிரகாசாதிபத்த அவிசேஷ்யம் எப்படி ஞானம், சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம், ஷியப்பதித்துவம், இதெல்லாம் பெருமானுக்கு சுரூபமா இருக்கு. சுரூப நிரூபக தர்மங்கள்னு பேர் அது. பின்னாடி இதெல்லாம் வரப்போகுது 3வது பாதத்தை சாதிக்கப்படுற அடுத்த பாதத்துல. அதனால இதெல்லாம் எப்படி அவனுக்கு ரூபமா சுரூபமா இருக்குதோ அந்த மாதிரிதான் இந்த ஜெகத ஐஸ்வர்யம் இருக்கே, மூர்த்தமாகிறது அமூர்த்தமாகிறதுன்னு ஒரு ஜெகத ஐஸ்வர்யம் இருக்கே, அது கூட எம்பெருமானுக்கு ரூபம்தான். இதச்ச ஞான ஆனந்தவது ஜெகதைஸ்வர்யம் அப்படி பிரம்மணோ ரூபம். பிரகாசாதி வச்ச அவிசேஷம், விசேஷம் இல்ல, பிரகாஷம் ஞான சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவ சேஷப்பதித்துவம் இதெல்லாம் எப்படி எம்பெருமானுக்கு ரூபமோ, அத விசேஷம் இல்லாமல் இந்த ஜெகத ஐஸ்வர்யம் மூர்த்தம் அமூர்த்தம் இவைகள்லாம் கூட எம்பெருமானுக்கு ரூபமாகத்தான் இருக்கின்றன அப்படின்னு தெரியறது அவிசேஷம். அது எப்படி வந்தது, அது எப்படி வந்தது தெரிஞ்சது அப்படின்னா பிரகாசத்த இந்த மாதிரி அறிந்து கொள்வது, அறிந்து இந்த மாதிரி தெரியறது கூட எப்படி தெரியுமா அது அப்படின்னா கர்மணி அபியாசா, உபாசனாக்கிய கர்மணி, உபாசனமாகிற ஒரு கர்மா, அந்த கர்மாவில அபியாசம் வந்துடுச்சு. அதாவது உபாசனையே பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாம் பிரம்மமாவே தெரியும், நானும் பிரம்மம் எல்லாம் பிரம்மம். அதாவது என்ன அர்த்தம், பகவான் எனக்கு அந்தரியாமின் சுரூப ஞானம் வந்துடும், எல்லாம் எம்பெருமானுக்கு அதீனமானவைகள், எம்பெருமானுக்கு நியாமியங்கள் எல்லாம், அவன் நியந்தாவா சுகமா உட்கார்ந்துட்டு இருக்கான், நாம நியாமியங்களாக நாமளும் சுகமா இருக்கணும், அந்த ஒரு எண்ணம் வந்தாதான் நமக்கு சுகம் வரும். சில சமயத்தில் தோன்றது, வெறும் சமயத்தெல்லாம் உடம்பு உடம்பு நினைக்கிறதே கஷ்டமா இருக்கு, ஆனால் சில சமயங்கள்ல இந்த மாதிரி சிந்தனை வரைச்ச தனி தனிமையில இருக்கச்ச என்ன விரோதம், என்ன தகராறு, என்ன இது, யார பத்தியும் கவலைப்பட வேண்டாம், உடம்ப பத்தியும் கவலைப்பட வேண்டாம், அவன் சுகமா இருக்கான், அவனுக்கு அதீனமா நாம் இருக்குவேன், இனி வரைந்து இந்த மாதிரி நம்மளை காப்பாத்திட்டு இருக்கான், நீ அது போறும், அந்த மாதிரி தோணச்ச மனசுல ஒரு உற்சாகம் வருது. அது எல்லாருக்குமே அது வரும், அனுபவிக்கச்சே தெரியும் அது. ஆகையினால சொல்றது ஏஷாம் வாமதேவாதீனாம் மகர்ஷிகள், இவள்லாம் பகவான சாட்சாத்கரிச்சவா, அவள்லாம் உபாசகாள், அதனால அவளா அவளுக்கெல்லாம் சம்ராதன ரூப கர்மணி, உபாசனம் ரூப கர்மா, அதுல அபியாசாத்து அப்படி ஒரு அபியாசம் பண்ணி வச்சிருக்கா சாதகாள் அவள்லாம். அதனால பிரகாசஸ்வ சஞ்சாத, பிரகாசம் உண்டாயிடுத்து, பிரகாசம் என்னது தர்சனம் சஞ்சாசம், அந்த மாதிரி ஒரு ஞானம் வந்துருக்கு அவளுக்கு, அதான் தெரியறது அவளுக்கு, இத மாதிரி தெரியறது அது. அவர் எப்படி அவர் சொல்ற சத்தைத பஷ்யன் ரிஷிர் வாமதேவ பதிபேதே, அவர் வந்து இத மாதிரி அறிந்து கொண்டாராம். அவர் பிரம்மத்தை பார்க்கிறவர், உபாதனம் பண்றதுக்கான வாமதேவ மகர்ஷி அவர் என்ன பண்ணாருனாக்க, நான் தான் மனுவா இருந்தேன்,
நான் தான் சூரியனார்னு அப்படின்னா அவர் நினைச்சுக்கிறார். அத வந்து இங்க காமிக்கிறார், தேஷாம் தரிசனே பிரகாஷாதிபத். அவருடைய தரிசனத்துல எல்லாமே சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ ஆனந்தத்துவ அவலத்துடைய பதித்துவ முதலான நீங்கள் எப்படி சுரூப நிரூபக தர்மங்களா இருந்து பகவானுடைய ரூபமானமோ சாஸ்திரத்தினால அறிந்து கொள்கிறோமோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சமும் சூக்ம ரூபமாகவும் ஸ்தூல ரூபமாகவும் இருக்கிற பிரபஞ்சமும் எம்பெருமானுக்கு விபூதியா இருக்கு. அத இவா தெரிஞ்சின்றாலும் யாரு வாமதேவன் வாமதேவன் முதலான ரிஷிகள் எல்லாம் ஞானாதேரிவ ஜெகதைஸ்வர்யாபி அவைசேஷ்யம் பிரதீயதே. ஞானங்கள்லாம் எப்படி எம்பெருமானுக்கு சுரூபமோ அத மாதிரி ஜெகதைஸ்வர்யாபி ஜெகதாகிற ஐஸ்வர்யம் அதுக்கு கூட அவைசேஷ்யம் அந்த ரூபத்துல விசேஷம் இல்லை, அதுவும் ரூபம்தான் இதுவும் ரூபம்தான் எல்லாமே எம்பெருமானுக்கு ரூபம்தான் அப்படின்றது பிரதீயதே அறியப்படுகிறது. எங்க என்ன பஷ்யன் ரிஷிர் வாமதேவ பிரதிபேதே இந்த மாதிரி அவர் அறிந்து கொண்டார். பாக்குற தத்தைத பஷ்யன் உபாசனம் பண்ணி சாட்சாத்கரிக்கிறார் பெருமாளவர். அந்த சமயத்துல ரிஷிர் வாமதேவா பிரதிபேதே அப்படின்னு அறிந்து கொண்டார். என்னென்ன அகம் அனுரபவம் நானே மனுவா இருந்தேன் அப்படின்ன பரமாத்மா மனுவுக்கு ஷரீரியாக இருந்தான், சூரியஸ்த சூரியனாக நானே இருந்தேன்னாக்க நான் சூரியனா இருந்தேன் எனக்கு அந்தரியாமி எம்பெருமான். அந்த மாதிரி கக்ஷிவான் கக்ஷிவான் ஒரு ரிஷிகள் கூட்டம் அந்த மாதிரியே நான் இருந்தேன் அந்த கக்ஷிவான் அது இருக்குதே அதுக்கு அந்தரியாமி எம்பெருமான். இத மாதிரி வாக்கியங்கள் ஸ்பஷ்டமா சொல்றது, வாக்கியங்கள் இந்த மாதிரி ஸ்பஷ்டமா இருக்கு. இந்த இதுல இருந்து என்ன தெரிஞ்சது, இது சாஸ்திர திருஷ்டியா உபதேசோ வாமதேவ வாமதேவத்துன்னுட்டு இந்திர பிராணாதிகரணத்துல சூத்திரகாரர் சொல்லியிருக்க. அதுல சொல்ற சமயத்துல சாஸ்திர திருஷ்டியா அகம் அகம் சொல்றே வாமதேவ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டு அதற்கு சமாதானம் வந்து சூத்திரகாரர் வந்து சாதிக்கிறார். என்ன சொன்னார்னாக்கா சாஸ்திர திருஷ்டியா அவள்லாம் ஸ்ருதிகளையும் சாட்சாத்கரிச்சாவா, ஸ்ருதிகளையும் சாட்சாத்கரிச்சா அதனால வாமதேவர் மாதிரி. ஏன்னா அவன் இந்திரன் வந்து என்ன பண்ணா மாம் உபாசுவ என்னையே உபாசிச்சிருன்னு சொன்னான் பிரதத்தனனுக்கு. மாம் உபாசுவன்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன பண்றது எப்படி தெரிஞ்சதுன்னாக்கா இந்த வாமதேவர் எப்படி எல்லாத்துக்கும் அந்தர்யாமின்னு எம்பெருமான தெரிஞ்சின்றேரோ அதனால அவர் வந்து இத மாதிரி சொல்றேனா அவர் கக்ஷிவான் ரிஷிரஸ்மி விக்ரஹ அப்படின்னுட்டு அவர் சொல்றது. ஆகையினால இந்த இடத்துலயே ஸ்பஷ்டமா இருக்கு. இது வந்து சாஸ்திர திருஷ்டியினால இருக்குன்னுட்டு அங்க சாச்சிருக்கார். முதல் அத்தியாயம் முதல் பாதம் 11வது அதிகரணம் இந்திர பிராணாதிகரணம் அதுல 4 சூத்திரம் அதுல 3வது சூத்திரத்துல இத மாதிரி அங்க சாதிச்சிருக்கார். ஆகையினால இந்த மாதிரியாக எல்லாமே பிரம்மந்தான், எல்லாமே பிரம்மந்தான். அப்ப எல்லாமே பிரம்மந்தானே எல்லாத்துக்கும் அந்தரியாக பெருமாள் நடத்தும். அதனால இங்கேயும் அப்படித்தான், இந்த பிரபஞ்சம்தான் எல்லாம்னா அந்தரியாமின்னா எல்லாம் பகவானுக்கு ஐஸ்வர்யமா விபூதியா இருக்குன்னு அர்த்தம். அதனால தத்தைவாம தேவா பிரதிபேதே அகம் மனுபவம் சூரியஸ்த அகம் கக்ஷிவான். இந்த மாதிரி நான் கக்ஷிவான்கிற ஒரு பிராமண ரிஷி அந்த மாதிரி நான் இருந்தேன் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் அந்தரியாம எம்பெருமான் அப்படின்னு அங்க சாதிக்கிறார் அவர். எப்படி 14 சூத்திரங்கள்னால இந்த மாதிரி என்னென்ன கேள்வி வந்ததோ அது எல்லாத்துக்கும் சமாதானம் சாதிச்சுட்டார். ஆகையினால அத்தக அனந்தேன
ததாஹி லிங்கம் அப்படின்னு கடைசி சூத்திரத்தை முடிக்கிறார். இதான் முடிக்கிறார். லிங்கம், லிங்கம்னா உபயலிங்கம் அப்படின்னு அர்த்தம். ததாஹி லிங்கம், ததாஹி சதி, இந்த மாதிரி உபயலிங்கம் இருக்கிறதுனால, ஹேயபத்தினிக்கு கல்யாணிகிதானத்தம் இருக்கிறதுனால அவனுக்கு இந்த ரெண்டு தான் அடையாளம் பகவானுக்கு அப்படின்னு அர்த்தம். அத்தக அந்த இந்த மாதிரி இதுவரையும் சொன்ன காரணங்கள்னால அனந்தேன, அனந்தேன அப்படின்ட்டு இருக்கு. இது சுதப்பிரகாச சொல்லச்ச அனந்த சப்தத்துக்கு சாட்சாத் எம்பெருமானே ஒரு அர்த்தம் உண்டுன்ற மாதிரி சாதிச்சிருக்க. அதனால அனந்தேன கல்யாண குணகணையின, கல்யாண குணங்கள் அவைகளுடைய கணங்கள் சமூகம், கல்யாண குணங்கண குணகணங்களோட யோக சேர்க்க, அப்படிப்பட்ட பிரம்மணா சித்தி, அந்த பிரம்மத்தினுடைய சித்தியானது முடிகிறது, அதுதான் சித்திக்கிறது. சதாசதி ஆகையினால அப்படி சொன்னா சொன்னதுனால ததாகி ததாசதி உபயலிங்கமேவ பிரம்ம, பெருமாள் உபயலிங்கம்தான், தோஷமற்றவன், கல்யாண குணங்களோடு கூடினவன், ஹேயப்பிரத்தனைக்கு கல்யாணிகிதானத்தம், இதுதான் உபயலிங்கம்ன்றது. இந்த உபயலிங்கம் இருக்கிறது தான் எம்பெருமான். இந்த மாதிரி ஏன் சொல்லணும் அப்படின்னா, ஹேயப்பிரத்தனைகத்தோன்றி சொன்னாக்கா உபாசனத்துக்கு ஆலம்பனம் இருக்காது. அதே கல்யாண குணங்களும் இருக்கு, தோஷமற்ற தன்மையும் இருக்குன்னு சொன்னாத்தான் நமக்கு பகவான்கிட்ட பிடிப்பு உண்டாகும், அப்பதான் உபாசிக்க முடியும். அதனால பெருமானுடைய குணங்களை அறிந்து கொள்ள வேண்டும், செயல்களை அறிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய திவ்யாத்ம சுரூபத்தையும் திவ்யமங்கல விக்கிரகத்தையும் எல்லாத்தையும் அறிஞ்சுண்டு உபாசனம் பண்ணினாக்க நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது அது. ஆகையினால முதல் நாள் அதிகரணங்கள்னால ஹேயப்பிரத்தனைகத்துவம் சாதிக்கப்பட்டது, அடுத்த நாள் அதிகரணங்கள்னால இங்க கல்யாணிக்கு தானத்துவம் சொல்லப்படுறது. அந்த கல்யாணிக்கு தானத்துவம் சொல்லணும்னாக்க இந்த ரெண்டும் இருக்கணும், ஹேயப்பிரத்தனைகத்துவம் முன்னாடி சொல்லப்பட்டது, இப்ப கல்யாணிக்கு தானத்துவம் சொல்லப்படுறது, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது இல்லையோ அது இந்த அர்த்தம் அர்த்தம் அப்படின்னு உபயலிங்காதிகரணத்தினுடைய சாரம் அஸ்மத் குருபரம்பராயே நமஹ.